கொஞ்சம் நாக்கு வறண்டு போன மாதிரி தானே இருக்குது. ஆமாம், ஒரு வழியாக படத்தை முடிச்சுட்டாங்க. படம் எப்படி இருக்குண்டா? நான் வாடா கொடுக்குறானுங்க. ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆமாம், ஆடு ஜீவிதம் படம் எப்படி இருக்கு? போகலாமா வேணாமா? ஆமாம், நீ நம்ம பார்த்துருந்துருக்க படம் பிருத்திவிராஜ், அமலா பால், அகேஷ், வினீத், ஜிம்மி இது மெயின் கேரக்டரோட நடிப்பில் பிளெஸ்ஸி இயக்கத்தில் பென்யாமின் ஸ்டோரியில் ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் ஜோஸ் சினிமாட்டோகிராஃபில் வெளிவந்திருக்கிற ஆடு ஜீவிதம் தி கோட் லைஃப். வாங்க வீடியோ கேட்டு போயிடலாம். எரியோனே ரகுமானே, ஓடியாங்க ஓடியாங்க, சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க, ஓடியாங்க ஓடியாங்க, சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க, ஓடியாங்க ஓடியாங்க, சோறு ஓடாங்க ஓடியாங்க. ஆடு ஜீவிதம் கோட் லைஃப் படத்தோட கதை என்னவா இருக்கும்? கிட்டத்தட்ட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அப்புறம் அந்த பெரியோனை பாட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கிற ஒருத்தன் எப்படி என்ன பாடுவறான் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷனுக்கு வந்திருப்பீங்க. அப்புறம் இது வந்து ஃபேமஸான பென்யமின் அப்படின்றவர் எழுதின ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எழுதின ஒரு நாவலோட படைப்பாக. ஸோ கண்டிப்பாக அந்த நாவல் படிச்சிருந்தவங்களுக்கும் இந்த கதை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் டு பி ஃப்ரேங்க், நான் தியேட்டருக்கு போகிற முன்னாடி ஏஆர் ரஹ்மான் பெரியோனே ரஹ்மானே, அதுக்கப்புறம் பிருத்திவிராஜோட எல்லா யூடியூப் சேனலில் உள்ள வீடியோஸ் இப்படி எல்லாமே கண் முன்னாடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் படத்துக்கு போக ஒரே ஒரு காரணம், அந்த ஒரே ஒரு லுக்கு தாங்க. பாலைவனத்தில் ஒரு மனுஷன் இப்படி கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா மரியான ஒரு படம் வந்துச்சு, என்னால் இப்போ வரைக்கும் அந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு அமையவே இல்லை. மேபி இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்க்கணுன்ற ஒரு ஆசை வருது, டைம் இருந்தால் பார்ப்பேன். பட் இந்த படம் என்ன மாதிரி எனக்கு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க நம்மளை வந்து ஒரு பாலைவனத்துக்குள்ளேயே அந்த பிருத்திவிராஜ் கூடயே ட்ராவல் பண்ண வச்சுச்சுன்றது தான் உண்மை. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ், கமர்ஷியல் ஆடியன்ஸ், நீங்கள் வந்து இந்த படத்துக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். பட்டு நீங்கள் ஒரு ஆர்ட் ஃபிலிம் பார்க்கணும், ஒரு உணர்வு பூர்வமான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போகலாம். சும்மா குறை சொல்லணுமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிற ஆள் வந்து இந்த படத்துக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படம் வந்து எடுக்கிறது அப்படின்ற சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நான் படம் முடிஞ்சு நன்றின்னு போட்டதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றேன், வந்ததுக்கப்புறம் கூட டைட்டில் கார்டில் நேம்ஸ் ஓடிட்டு தான் இருந்துச்சு. அதை கூட வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். படத்தில் ஆக்டர்னு பார்த்தா கம்மி, ஆனால் வாஷ்ரூமே போயிட்டு வந்துட்டேன் இன்னும் பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா, இவ்வளோ லென்த்தா. ஸோ இத்தனை பேரோட உழைப்பு இருக்குது. ஸோ அந்த கதைக்கு ஏற்ற ஒரு நடிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நடிப்புன்னு சொல்கிறத விட உழைப்புன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு ஃப்ரேமில் பிருத்திவிராஜை பார்க்கும்போது என்ன மீறி அந்த ஒரு என்ன சொல்கிறது, கூஸ்பம்ப்ஸ் வந்து கைத்தடி கத்துற கூஸ்பம்ப்ஸ் கிடையாது, இப்படி உறைஞ்சி போகிற மாதிரி ஒரு கூஸ்பம்ப்ஸ். சே, நான் அந்த மனுஷன் இப்படி பண்ணியிருக்கானே அப்படின்னு. அந்த ஒரு செக்மெண்ட்டில் அவர் வந்து ஒட்டுமொத்த கதையையுமே கட்டியிருப்பார், அந்த ஹீரோ எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்றத. அதை நான் சொல்ல விரும்பலை, வழக்கமாக சொல்லவும் மாட்டேன். நீங்கள் தியேட்டரில் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போகலாம். குறிப்பாக படத்தோட கிளைமேக்ஸில், அதாவது இன்ட்ரோ சீன்லேருந்து கிளைமேக்ஸோட கனெக்ட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அவன் நொறுங்கி போய் உடையும் போது அந்த கண்ணீருக்கு ஒரு என்ன சொல்ல ஜஸ்டிஃபிகேஷன், அது வந்து கொடுக்க முடியாமல் போச்சே அப்படின்ற ஒரு வழி இருக்குல்ல, நமக்கே கோவம் வரும், அந்த கொய்யால அப்படின்னு. அதுதான் இந்த படத்தில் இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்தை வெறுமனே ஆர்ட் ஃபில்ம் அப்படின்னு ஒதுக்கிறத விட இந்த படத்தை கமர்ஷியலாக்கணும் அப்படின்றத நினைக்காம அந்த டைரக்டர் கரெக்டாக அந்த படத்தில் அவள் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான், என்ன நடந்துச்சு அப்படின்றத கிட்டத்தட்ட உண்மைக்கு நெருக்கமாக எடுத்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதும் இந்த படத்தை தாராளமாக எல்லோரும் போய் பாருங்கன்னு சொல்லுவேன். பட் படம் கமர்ஷியல் கிடையாது. ஸோ ஃபேமிலியாக போய் பார்க்கும்போது, ஒருவேளை உங்கள் குழந்தைங்களோட போகும்போதோ இல்லை உங்கள் புரியாத வயசானவங்களோட போகும்போதோ
இல்லை படத்தை ரசிக்க முடியாத ஃபேமிலியோடு போகும்போதோ நீங்கள் கொஞ்சம் மல்லல் பட வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இது ஒரு ஆர்ட் ஃபிலிம், ஆனால் அந்த ஆர்ட் என்ன சொல்லுது அப்படின்றது முழுக்க முழுக்க வழி நிறைஞ்ச ஒரு விஷயம். அதை நீங்கள் ரசிக்க முடியும்னா தாராளமாக ஃபேமிலியோட போகலாம், இல்லை அப்படின்னா கஷ்டம்தான். வசூல் ராஜாவில் கமல் சொன்ன மாதிரி தான், நான் அவார்டாக கொடுக்குறானுங்க இந்த ஆர்ட் விட்ற அப்படின்னு சொல்கிறேன். பிருத்திவிராஜ் வந்து மனுஷன் வாழ்ந்துருக்காப்புல வாழ்ந்துருக்காரோட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, அது பயங்கரமாக தெரியுது. இதுக்கு முன்னாடி பிருத்திவிராஜரோட படம் என்ன தியேட்டரில் பார்த்தேன் அப்படின்னு யோசித்து பார்க்கவே முடியல. இதுதான் ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன். அந்த அந்த ஒரு ஃபஸ்ட் லுக்கில் அந்த ஒரு தாடியும் அந்த கருத்த முகமும் அந்த வாடின ஒரு உணர்வும் இந்த படத்தை பார்க்கணும்னு தோணுச்சுல. கிட்டத்தட்ட பாலைவனத்தில் பிருத்திவிராஜ் கூட ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்து கடைசியில் ஒருலேயா இந்த மனுஷன் தப்பிச்சிடுவானா மாட்டானா, படத்தை முடிக்கணும் நம்மளும் தப்பிச்சு அப்படியே வெளியே ஓடணும் அப்படின்ற ஒரு தாக்கத்தை கொடுத்தது என்னவோ உண்மைதான். ஏன்னா படத்தோட லென்த் அப்படி, ஏன்னா அவர் பட்ட அந்த அந்த ஒரு நாவலையே முழுக்க எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த பாலைவனத்தோட அகலத்தை காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு நீளத்தை காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா எங்கிட்ட சுற்றி பார்த்தாலுமே எதுவுமே வானம் கூட தெரியாது, பாலைவனம் மட்டும் தான் தெரியும். அந்த சீன் சீக்வன்ஸ்லாம் எடுத்த விதயம் இருக்குல்ல பா. ஸோ ரிவ்யூ எத்தனை முடிச்சுக்கிறேன். ஸோ தெளிவாக யோசிச்சுட்டு இந்த படத்துக்கு போகணுமா வேணாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பட் இந்த படத்துக்கு கண்டிப்பாக பிருத்திவிராஜுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் 100%, 200% வாய்ப்பு இருக்குங்க. ப்ளஸ் உங்கள் கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து எடுக்கலாம் நம்பி அப்படின்னு முடிவு பண்ணாத ஒரு விதம் இருக்குல்ல, அதுவும் டைரக்டரோட அந்த இயக்கமும் தான். கரெக்டாக எங்கேயும் எதையும் சோடு போகாமல் கரெக்டாக இந்த ஃப்ரேம்க்கு இதுதான் வேணும் அப்படின்னு வச்சு எடுத்த விதமிருக்கில்ல. ஏன்னா அந்த லாங் ஷாட்டில் அந்த கார் அங்கே நிற்கிறதுலேருந்து தூரமாக அந்த ஏறி போகிறதுலேருந்து ஏகப்பட்ட ஷார்ட்ஸில் கேமராமேன் பின்னிருக்கார். அந்த ஃப்ரேம் செட்லாம் நீங்கள் வந்து என்ன நினச்சாலும் சரி உங்களுக்குள்ள ஒரு ஒரு வெப்பத்தை உணர்வீங்க படம் பார்க்கும்போது. ஒரு வேளை நான் சொன்ன மாதிரி நம்மளே பாலவனத்துக்குள்ள இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிட்டானோ அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணும். ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு படத்துக்கு போகணுமா வேணாமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. பட் ஆடு ஜீவிதம் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ராபினோட நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தெரிவிக்க விடுங்க. அண்டல் பப்பை சனி ஃப்ரம் திஸ் இஸ் யுவர் ராபின் காதலன். அரசி நீ சொல்லுமா, பை சொல்லு, பை சொல்லு, பை சொல்லு, பை சொல்லு, பை சொல்லு, பை சொல்லு. இன்னும் வச்சிருக்க கையில் பப்பா.